तत्रस्था च पुनः तथैव विविध विलास तरंगितैः विकारि विलोकितैः जहार अस्य मनः। कादंबरी தன்னுடைய பிராசாதம், அதாவது மாளிகையினுடைய இது டெரஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அவ போய் நின்னுண்டு தன்னுடைய விலாசங்களை அந்த ஷிங்கார சேஷ்டைகள் எல்லாம் காமிக்கிறதுனால, அந்த ஷிங்கார சேஷ்டைகள்னால சந்திராபீடனுடைய மனஹா ஜஹார மனதை கவர்ந்தாள் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்லோவா சூரியன் அஸ்தமனம் ஆச்சு, கீழே இறங்கினா சந்திரோதயம் ஆகிறது, அந்த நாள் பொழுதை வந்து டிஸ்கிரைப் பண்றார். அத अतः शनैः शनैः दर्शनम् उपगते भगवती गवस्तिमालिनी जातायां च अदर्शन अदर्शनक्षमायां वेळायां सौदशिखरात् अवततार कादम्बरी क्रीडापर्वत पर्वतक नितम्बात् च चन्द्रापीडः चन्द्रापीडः अत शनैः शनैः मृदुवाग அதர்ஷனம் உபகதே சதி, அதாவது வந்து பகவதி கவஸ்தி மாலினி அதர்ஷனம் உபகதே சதி, பகவான் கவஸ்த மாலினி சூரியனானவர் அதர்ஷனே உபகதே சதி, அவர் மறையும் அந்த அந்த வேளையில் மறைந்த பொழுது மறைந்த பொழுது அத அதர்ஷன க்ஷமாயாம் வேலாயாம் ச ஜாதாயாம் ஜாதாயாம் சார், சூரிய அஸ்தமனம் ஆகிறச்சே கொஞ்சம் வெளிச்சம் இருந்துட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் ஸ்லோவா டார்க்னஸ் வந்துடும் சந்திரோதயத்துக்கு முன்னாடி. அந்த சூரிய அஸ்தமனத்துக்கும் சந்திரோதயத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டயத்தை சொல்றார். அதர்ஷன க்ஷமாயாம் பார்க்க முடியாத வேலாயாம் ஜாதாயாம் சமயமாக ஆன பொழுது பார்க்க முடியாத வேலாயாம் ஜாதாயாம் அது வந்து ஆன பொழுது சௌதசிகதா காதம்பரி சௌதசிகரா அவததார காதம்பரியானவள் சௌதசிகரா மேல் மொட்டை மாடியிலிருந்து அவதாரை கீழிறங்கினாள். சந்திராபீடக கிரீடா பர்வத்தக நிபந்தாச்ச சந்திராபீடனும் கிரீடா பர்வதத்திலிருந்து நிதம்பாத் நிதம்பாத் பின்பகுதி அந்த கிரீடா பர்வதத்தினுடைய ஒரு பேக் போர்ஷன்ல இருந்து இறங்கினான். அதனால இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஷிங்காரத்தினுடைய ஒரு என்ன சொல்றது உத்தீபனத்துக்காக அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றார். குசும குசுமாயுத குசுமாயுத அதிராஜ்யை அதிராஜ்ய ஏகாதிபத்ரே ஏகாதபத்ரே சுகுமா குசுமாயுத அதிராஜ்ய ஏகாதபத்ரே ஸ்வேதபானௌ ஸ்வேதபானௌ சந்திராபீடக கிரகம் குமுதினி குமுதின்யா குமுதின்யா பிரக்ஷாலிதம் காதம்பரி பரிஜன உபதிஷ்டம் முக்தா சிலா பட்டம் சந்திர சீதலம் அதிசிஷ்யே உச்சிரித்தே சதக ந அச்சிராத் இவ குசுமாயுத அதிராஜ்ய ஏகாத பத்ரே ஸ்வேதபானோ ஸ்வேதபானோனா என்ன ஸ்வேதபானோனா வெண்மையான பானு பானு சூரியன் இல்ல சந்திரன் சந்திரன் ஸ்வேதபானோ அதாவது வெள்ளை கிரணங்கள் உடையவன் அதாவது ஜோத்ஸ்னா ஜோத்ஸ்னா யுக்தோ சோ சந்திரனான சந்திரனானவன் உச்சரித்தே சதி உச்சரித்தேங்கிறச்சே உதயம் பிராப்தே சதி உபரி உத்திதே சதி அவன் வந்து சந்திரன் உதயமாகும் சமயத்தில் அந்த சந்திரனுக்கு வந்து அட்ஜெக்டிவா இருக்கிறது தான் குசுமாயுத அதிராஜ்ய ஏகாத பத்ரே குசுமாயுத மன்மதனுடைய அதிராஜ்யம் சாம்ராஜ்யத்திற்கு ஏகாத பத்திரம் ஒரே சத்ரஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அந்த கொடை வெண்கொள் ஆமா வெண்கொற்ற கொடை அந்த வெண்கொற்ற கொடைங்கிறச்சேயே வெள்ள கொடைங்கிற மொழியா இருந்தா அது இவன் சந்திரன் வந்து
மன்மதனுடைய சாம்ராஜ்யத்துக்கு இவன் தான் அந்த கொடை மாதிரி இருக்கானா, ஆதபத்திரம் மாதிரி. ரைட்டா, அப்படி இருக்கக்கூடிய சந்திரனானவன் சிராத் ந சிராத்து சிறிது நேரத்திலேயே உச்சரித்தே சதி மேலே கிளம்பிய பொழுது, உதயமாகும் பொழுது சந்திராபீடன் சந்திராபீடக கிரக குமுதினி குமுதினி அஸ்தீரே ஆஸ்தீரே ஆஸ்தீரே, அதாவது வீட்டில் உள்ள இருக்கும் குமுதினி தீரத்தில் இருந்த அந்த குமுதினிங்கிறச்சு கிரக குமுதினியாக ஆஸ்தீரே, அதான் கிரக குமுதினியாக தீரே, வீட்டில் இருக்கும் குமுத புஷ்பத்தின் அந்த குளத்தின் கரையில். எஸ், வீட்டில் இருக்கக்கூடிய குமுதினி அல்லிப்பூனுடைய குமுதின்யாக அல்லிப்பூக்கள் இருக்கக்கூடிய குளம், அந்த அல்லி குளத்தின் தீரே கரையில் ஹரிச்சந்தன ரசைஹி பிரக்ஷாலிதம் சந்தனத்தினுடைய சந்திரனமும் மஞ்சள் இல்ல ஹரிச்சந்தன ஹரிச்சந்தனம் இது சந்தனத்தினால் சந்தனம் தானே? ஆமா, ஹரி ஹரி இது போட்ட ஹரி கலர் இல்ல மாமா, ஹரிச்சந்தனம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் சந்தனம், அது ஸ்வேத மலையஜம்ங்கிறார், வெள்ள சந்தனத்துக்கு ஹரிச்சந்தனம்னு போட்டிருக்கார். ஆமா, வெள்ள 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 சந்தனம். சோ அந்த ஹரிச்சந்தன ரசைஹி அந்த சந்தனத்தினுடைய ஒரு குழம்பினால் ஆர் ஜலங்களினால் சந்தன ஜலத்தினால பிரக்ஷாலிதம் அலம்பப்பட்ட காதம்பரி பரிஜன உபதிஷ்டம் உபவிஷ்டம் முக்தா முக்தா ஷிலா பட்டம் காதம்பரியின் வேலைக்காரர்களினால் உபதிஷ்டம் செய்யப்பட்ட உபதிஷ்டம்ங்கிறச்சு காண்பிக்கப்பட்ட உபதிஷ்டம் காண்பிக்கப்பட்ட முக்தா ஷிலா பட்டம் முத்துமாயில மாலையிலான ஷிலா பட்டம் கல்லிலால் ஆன பட்டம்னா என்ன படுத்து? ஆமா, முத்துக்களால் ஆன ஷிலா பட்டம் ஒரு கல்லு, ஆர் முத்தை போல இருக்கக்கூடிய ஒரு கல்லு முக்தா வத்துன்னு போட்டிருந்தா பெட்டர். முக்தா இவ ஷிலா பாஷாணம் அது அது அதனுடைய ஒரு இது படுக்கையில படுத்துண்டா, அது மேல படுத்துண்டா அந்த கல்லு மேல. பட்டம் பட்டம் சந்திர சீதளம் சந்திரனினால் குளுமையாக்கப்பட்ட அந்த படுக்கையில் அதிசிஷிய அதில் அமர்ந்தான். நான் படுத்துண்டா படுத்து படுத்து சயனம் அகரோத் அதிசிஷிய தத்ரஸ்தஸ்ய ஆகத்யன்னு போடுறச்சு இந்த சந்திராபீடனுக்கு வந்து விட்டுன்னு இல்ல, சோ அஸ்ய சந்திராபீடஸ்ய சமீபே ஆகத்யன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க. சோ அங்க இருக்கக்கூடிய சந்திராபீடனிற்கு பக்கத்தில் வந்து கேயூரகா ஏவம் அகதயது இவ்வாறு கூறினார். தேவி காதம்பரி தேவம் சந்திராபீடம் திருஷ்டமாக காண்பதற்காக அங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்று. அத சந்திராபீடக சம்பிரமம் உத்தாய ஆகச்சந்தி அல்பசகி ஜன பரிவுத்தாம் அபநீத அசேஷ ராஜ சின்னாம் இதர இதராம் ஏவ இதராம் இவ ஏகாவலி மாத்திர ஆபரணாம் மதலேகயா தசஹஸ்தா அவலம்பா காதம்பரிம் அபஷ்யத். ஆஹா, அத சந்திராபீடனும் சம்பிரமம் உத்தாய ஒரு பரபரப்புடன் எழுந்து அல்பசகி ஜன பரிவிருத்தாம் வெகு குறைந்த வேலைக்காரர்களினால் சூழப்பட்டவளாகவும் அபநீத சேஷ ராஜ சின்னாம் எல்லா விதமான அரசு அரசகுமாரிக்கான எல்லா சின்னங்களையும் கயிற்று விட்டவளான இதர இதராம் இவ ஏக ஆவலி மாத்திர ஆபரணம் இதராம் இவ ஒரு சாதாரண பெண்ணை போல் ஏக ஆவலி மாத்திர ஆபரணம் ஒரே ஒரு ஆவலினா வரிசை. சோ அதனால ஏகாவலிங்கிறது ஒரு சிங்கிள் செயின் போட்டு இருக்காவ ஒட்ட வடம்பல ஒட்ட வட செயினுடன்
மதலேக்கையா மதலேக்கையினால் தத்த ஹஸ்த அவலம்பா அவள் கொடுத்த கையை தாங்கிக் கொண்டு கொண்டிருந்த காதம்பரியை அவன் கண்டான். கரெக்ட். நெக்ஸ்ட். ஆகத்ய ச பிரீத்தி பிரேஷலதாம் தர்ஷயந்தி பிராகிருதா இவ பரிஜன உச்சிதே பூதலே ச சமுபா விஷத்து. சா அந்த காதம்பரியானவள் ஆகத்திய அங்க வந்து சேர்ந்து பிரீத்தி பேஷலதாம் தர்ஷயந்தி பிராகிருதா இவ ஒரு சாதாரண பெண்ணை போல் பிரீத்தி பிரேஷத்தலதாம் தர்ஷயந்தி ஒரு சிருங்கார சேஷ்டை இல்ல பிரீத்திங்கிறது ஆசை பேஷலதாங்கிறச்சே கோமலத்துவம் மிருதுத்வம் ஆசையினால் ஒரு மார்தவம் ஒரு மென்மையை காண்பித்து கொண்டு மென்மையை காண்பித்தவளாங்க பரிஜன பிராகிருதா இவ ஒரு சாதாரண பெண்ணை போல் பரிஜன உச்சிதே பூதலே சமுபாவிஷது இந்த பிராகிருதா இவ வந்து பிரீத்தி பேஷலத்தான் தர்ஷயந்திக்கு போடப்படாது அதுக்கு வேண்டாம் கீழே உட்கார்ந்தாங்கிறது தான் வேணும் நமக்கு இல்லையா பூமியில உட்கார்ந்தா அவ வந்து ராஜகுமாரி ஷி இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு சிட்டிங் ஆன் சம்திங் எல்ஸ் இல்லையா அதுக்கு பதில ஒரு பிராகிருத ஜனம் மாதிரி அவ வந்து கீழே பூமியில உட்கார்ந்தாங்கிறது தான் முக்கியம் முக்கியம் பிராகிருதா இவ ஒரு ஒரு சாதாரண பெண்ணை போல் பரிஜன உச்சித்து வேலைக்காரருக்கு உயர்ந்ததான தரையில் சா சமுபாவிஷத்து உட்கார்ந்தாள் சந்திரா பீடக பி குமார அத்தியாசியதா அத்தியாசியதாம் ஷிலாதலமேவ தாம் அத்தியாசியதாம் ஷிலாதலம் ஏவ இதி அசக்ருத் அனுபத்தியமானஹ பி மதலேகயா பூமிம் ஏவ அபஜத சந்திரா பீடனும் பூமிம் ஏவ அபஜத பூமியையே அவனும் அடைந்தான் அப்படின்னா பூமியிலே அவனும் உட்கார்ந்தான் மதலேகையா அனுபத்தியமான அபி மதலேகையினால் வற்புறுத்தப்பட்டவனாக இருந்த பொழுதிலும் பூமியில் உட்கார்ந்தான் அவ எப்படி வற்புறுத்தினா குமார சிலாதலமேவ அத்தியாசியதாம் அந்த இது இருக்கோ இல்லையோ அந்த பட்டி மேல சொன்னார் அந்த பட்டியில நீ உட்காரு ஆமா அந்த கல்லிலேயே உட்காந்துக்கோ அப்படின்னு அவ வந்து அசக்கிருது அனுபத்தியமானஹா அபி பலமுறை வற்புறுத்தின பொழுதிலும் அவன் பூமியில் உட்கார்ந்தான் அந்த இடத்துல வந்து ஷிலாதலே அத்தியாசியதாம் இல்ல ஏன்னா அதிசிங் ஸ்தாசாம் கர்மா வந்துரும் சோ அதனால த்விதீயா விபக்தி வந்திருக்கு ஷிலாதலம் ஏவ அத்தியாசியதாம் அத்தியாசியத்துக்கு த்விதீயா வரணும் எஸ் சர்வாசு ச ஆசி நாசு முகூர்த்தம் இவ ஸ்தித்வா வக்தும் உபச்சக்கிரமே சந்திராபீடக சந்திராபீடனும் சர்வாசு ச ஆசி நாசு எல்லோரும் அமர்ந்த பின்னர் அந்த சமயத்தில் முகூர்த்தம் இவ ஸ்தித்வா ஒரு சிறிது நேரம் கழித்து வக்தும் உபச்சக்கிரமே கூறுவதற்கு ஆரம்பித்தான் தேவி திருஷ்டி பார்த்த மாத்திர பிரீத்தே தாசஜனே சம்பாஷணாதி கஸ்யாபி சம்பாஷணாதி கஸ்யாபி ஒரே வேர்ட் ஒரே வேர்ட் சம்பாஷணாதிக்கம் சம்பாஷணாதிகஸ்ய அபி சம்பாஷணாதிகஸ்யாபி பிரசாதஸ்ய நாஸ்தி ஏவ நாஸ்தி அவகாசஹ தேவி தேவி திருஷ்டிபாத மாத்திர பிரீத்தே தாசஜனே ஆமான் சந்திராபீடன் தன்னை சொல்லிக்கிறான் இங்கே நீ பார்த்த மாத்திரத்திலேயே நான் சந்தோஷம் அடைந்த இந்த தாச ஜனன்னா தா உனக்கு தாசனாக இருக்கிறவன் இடத்தில் சம்பாஷணாதிகாபி பிரசாதஸ்ய பேசணும் முதலிய பேசுறது பார்க்கறது கொள்றது இந்த இந்த மாதிரி அதாவது அக்க இங்கே வந்து கிட்டக்க வந்து உபச்சாரம் பண்றது இந்த மாதிரி பிரசாதஸ்ய அனுகிரகத்திற்கு நாஸ்தி அவகாசாக ஒரு இடமே தேவையில்லை முதல்ல வந்து பார்த்த மாத்திரத்திலேயே இவன் தாசன் ஆயிட்டான் அடுத்தது வந்து அவ பேசினா மகாஸ்வேதையோட கூட பேசினா இப்போ இங்க தனிமையில வந்து பாக்குறா சோ இப்ப பாக்குறது வந்து மேலும் ஒரு அனுகிரகம்
சோ ஃபர்ஸ்ட் ஆ வந்து பேச்சு பார்த்த மாத்திரத்திலேயே இந்த தாசனிடத்துல ஒரு பிரீத்தியை உண்டு பண்ண, அவனிடத்துல சம்பாஷணம் முதலிய பிரசாதங்களுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஒரு அவகாசகா ஏவ நாஸ்தி, கிமுத ஏதாவதா அனுகிரகசிய, இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை நீ காமிச்சிருக்கியே, வருகைங்கிறது ஆகமனம்ங்கிறது. நகலு சிந்தையன்னபி. ஹலு சிந்தையன் அப்பி நிபுணம் தம் ஆத்மனக குணலவம் அவலோகயாமி யஸ்ய அயம் அனுரூப அனுகிரக அதிரேக. ந கலு சிந்தையன் அப்பி, நான் வந்து சிந்தையன் அப்பி யோசித்து பார்த்தாலும் கூட ஆத்மனக குணலவம் குண நிபுணம் சிந்தையன் அபி, நன்கு யோசித்த பொழுதிலும் ஆத்மனஹா தன்னுடைய தம் குணலவம் நகலு அவலோகயாமி, அந்த ஒரு சிறு துளி குணத்தை நான் பார்க்கவில்லை. எஸ்ய அனுரூபம் அனுக்ரஹ அதிரேகா, எஸ்ய அயம் அனுரூபகா, எந்த ஒரு குணத்திற்கு நீ இப்பேற்பட்ட ஒரு அனுக்ரஹத்தினுடைய ஒரு விசேஷத்தை காமிக்கிற பாரு. என்னிடத்துல ஏதோ ஒரு குணத்தை பார்த்து தானே நீ இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் பண்ற எனக்கு, அந்த குணம் எங்கன்னு எனக்கு வந்து தேடி பார்த்தா கூட எனக்கு கண்டுபிடிக்க முடியல என்னிடத்துல. ஐ டோன்ட் ஆ சோ ஐ டோன்ட் சீ மை செல்ஃப் வர்தி ஆஃப் யோர் இது அனுகிரகம் அப்படிங்கிறான். சோ நிபுணம் சிந்தையன் அபி ச எஸ்ய அயம் அனுரூபகா அனுகிரக அதிரேகா, எந்த ஒரு குணத்திற்கு இந்த அனுகிரக அதிரேகா, இந்த அனுகிரக விசேஷமானது அனுரூபகா உகந்தது என்ற தம் குணலவம் அபி, அந்த ஒரு சிறு துளி குணத்தையும் நிபுணம் சிந்தையன் அபி, வெகு நன்கு யோசித்த பொழுதிலும் நான் அவலோகயாமி, நான் பார்க்கவில்லை. ஓகே, அதி சரளதா தவ இயம். அதி சரளதா தவ இயம் அப அபகத அபிமான மதுராச்ச சுஜனதா எது அபினவ சேவக ஜனே அபி ஏவம் அனுருஜ்யதே. அதி சரளதா தவ இயம் அபகத அபிமான மதுராச்ச சுஜனதா. தவ இயம் உன்னுடைய இந்த அதிசரளத்தா வெகுவாக வந்து ஒரு சரளமாக இருக்கும் தன்மை, சகஜமாக பழகும் தன்மையானதும், அபகத அபிமான மதுரா ஒரு அகங்காரமே இல்லாமல் இருக்கும் இனிமையான த சுஜனதா ஒரு சௌஜன்ய பாவமானதும், எது அபிநவ சேவக ஜனே புதுதாக சேர்ந்திருக்கும் வேலைக்காரரிடத்தில் என்னை போல் அபி ஏவம் அனுருத்யதே ஏவ அப்படி ஏவம் அனுருத்யதேன்னா ருத்தனம்னா அனுருத்யதே கலக்கின்றது அனுருத்தியத்தேன்னு இல்ல இல்ல கட்டுப்படுத்துற நீ. கட்டுப்படுத்துறது அனுபத்யதே. கட்டுப்படுத்துறதுங்கிறச்சு உங்களுக்கு வந்து பிரீத்தி உபச்சாரகா கிரியத்தைங்கிறார். ஒரு ஒரு வற்புறுத்தி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உபச்சாரம் பண்றது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி நீ இப்படி உபச்சாரம் பண்ற, உன்னுடைய சுஜாதா காரணத்தினால தான் நீ வந்து இந்த மாதிரி எனக்கு உபச்சாரம் பண்ற, புதுசா வந்திருக்கேன், ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர் அவனிடத்துல அப்படிங்கிற. வருதா ஊட்டி வருதோ இல்லையோ? பிராயேண மாம் உபசார ஹார்யம் ஹார்யம் அதட்சிணம் தேவி மன்யதே. ஆஹா, பிராயேண பெரும்பாலும் மாம் என்னிடத்தில் என்னை என்னை உபசார ஹார்யம் அதட்சிணம் தேவி தேவி உபசார ஹார்யம் அதட்சிணம் என்னன்னு அதட்சிணம், தெரியல. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீ எனக்கு வந்து காதம்பரி வந்து சந்திராபீடன உதார ஸ்வபாவம் ஆர் உதார குணம் இல்லாதவன்னு நினைச்சுட்டுருலாம். அதட்சிணம்ங்கிறச்ச இங்க தட்சிண நாயக்கன்னு எடுத்துக்காத, தட்சிணகான தாட்சிணிய ஸ்வரூபம், தாட்சிணிய குணம் படைத்தவன். சி, ஒருத்தனுக்கு வந்து தாட்சிணிய குணம் படைத்தவனாக இருந்தா பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாரிடத்துலயும் ஒரு பிரீத்தியோட இருக்கணும். ஆனா இவ காதம்பரி என்ன பண்ணியிருக்கானா, மதுரமா பேசியிருக்கான் முன்னாடி, இவனை மதுரமா பேசினதுனால தான் இவனை இழுக்க முடியும்னு நினைச்சுட்டு இருக்கா. வெறும்னு இருந்தாலே ஒரு அகாரண பிரீத்தி ஏற்படல எனக்கு,
அதனால இந்த சந்திராபீடனுக்கு வந்து ஒரு உதார சுவாவமே இல்லைன்னு நீ நினைச்சுக்கலாம் அப்படிங்கிறா. யூ ஹாவ் டு மேக் சச் அ பிக் எஃபர்ட் டு அட்ராக்ட் மீ. அதனால பிராயேண பொதுவாக உபசார ஹாரியம் மாம், உபசாரம் செய்வதினால்தான் இவனை கவர முடியும், ஏனென்றால் இவன் அதக்ஷிணா, இயற்கையாகவே என்னிடத்தில் பிரீத்தியை காண்பிக்க மாட்டான், இவனுக்கு உபசாரம் செய்தால்தான் இவன் வந்து. அப்படி ஒருவேளை நீ நினைக்கலாம் அப்படிங்கிறான். எனக்கு நீ வந்து உபசாரமே செய்ய வேண்டாம், நான் உன்னோட தாசன் அப்படிங்கிறான், அதுக்காக வரான். சோ நீ வந்து ஒருவேளை நீ வந்து எங்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் விவகாரம் பண்ணது வந்து இவனை இந்த மாதிரி பண்ணலன்னா இவனை கவர முடியாதுன்னு நீ நினைக்கலாமா இருக்கும். தன்யக்கலு பரிஜனஹா தே, தன்யக்கலு பரிஜனஹா தே யஸ்ய உபரி நியந்த்ரணா ஸ்யாத். இவள்கிட்ட வந்து தாசனாக இவன் இருக்கிறதா தான் நினைச்சுட்டான் ஏற்கனவே. அவளுடைய ஒரு குணத்திற்கும் அழகிற்கும் அடிமையா ஆயாச்சவன். ஆனா அவ எப்படி இவனை ட்ரீட் பண்றான்னா, ஒரு தாசனா ட்ரீட் பண்ணல இவனை வந்து, இன்னமும் இவனுக்கு உபச்சாரம் பண்ணணும், இவனோட பேசணும் அப்படின்னு எல்லாம் அவன் நடந்துக்கிறாளேங்கிறது இவனுக்கு வந்து கூச்சமா இருக்கு. சோ ஹி சேஸ் தன்யக்கலு பரிஜனஹா தே, உன்னுடைய பணியாட்கள்லாம் வந்து ரொம்பவும் கொடுத்து வச்சவா, எஸ்ய உபரி நியந்திரணா அஸ்தி, யார் மேல நீ வந்து உன்னுடைய கண்ட்ரோலை காமிக்கிறவரு, அதனால அவர்கள்லாம் வந்து ரொம்பவும் கொடுத்து வச்சவா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இல்லையேங்கிறான். எனக்கு வந்து த கான்ட்ராஸ்ட் பிட்வீன் த லவ் ஆஃப் புண்டரீகன் அண்ட் மகாஸ்வேதா வெர்சஸ் காதம்பரி அண்ட் சந்திராபீடன் பார்த்தேன்னா, இங்கே எவ்வளவு ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு பாருங்கோ. அங்க வந்து எதையுமே வெளிப்படையா சொல்லாத அந்த புண்டரீகன் வந்து அப்படியே மனதுக்குள்ள புழுங்கி புழுங்கி அவன் வந்து போகிற நிலைமையில இருந்தான் புண்டரீகன் இல்லையா. வேற இங்க வந்து அவன் வந்து ஒரு க்ஷத்ரியன், ஸோ ஹி இஸ் மோர் ஓப்பன் டு ஹிஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் அவன் வந்து டைரக்டா அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றான் இந்த இடத்துல. ரஜோகுணம் ஓங்கி இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் இன் கேரக்டரை பியூட்டிஃபுல்லா, அதனால அவளுடைய பிஹேவியர் இன் ஷிங்காரம் எப்படி இருக்குங்கிறத கொண்டு வரார். ஆக்யா சம்விபாக கரண உச்சிதே பிருத்திய ஜனே கஹ இவ ஆதரஹ. ஆக்யா சம்விபாக கரண உச்சிதே பிருத்தியு ஜனே, ஆக்யா ஆதேசத்தை சம்விபாக கரண உச்சிதே, அதை வந்து எடுத்து அதை முடிக்கக்கூடிய முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ள வேலைக்காரர்கள். சம்விபாகங்கிறச்சு பிரித்தக்கரணம்னா இந்த டீசென்ட்ரலைசேஷன், ஒரு ஆதேசத்தை கொடுத்து அதை வந்து ஒவ்வொரு யார் யார்கிட்ட எப்படி எப்படி பகிர்ந்து அதை வந்து வேலையை முடிக்கணுமோ அந்த மாதிரி வேலையை செய்யக்கூடிய, அதற்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய பிருத்தியஜனே, பிருத்தியான பரணாத்து பிருத்தியகா, இது வேலைக்காரர்கள், அந்த வேலைக்காரர்களிடம் கைவ ஆதாரா, அவளுக்கு போய் என்னத்துக்கு ஒரு பகுமானம், அவசியம் இல்லையே. ஸோ என்னிடத்துலயும் நீ இந்த மாதிரி மதுர ஆலாபம்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே, நீ எங்கிட்டக்கு ஆக்ஞிய பண்ணணும், அத அத வந்து குறிக்கிறாங்க. பரோபகார கைவ ஆதரகாங்கிறது காக்கு, அதாவது எதற்காக இப்படி ஒரு ஆதர பகுமானம் காமிக்கணும், கோபி ஆதரகா ஆவசியக்கா. வந்து இது உப்புமா இல்ல, சரி. பரோபக்கார உபகரணம் சரீரம், ஆஹா பரோபக்காரக இதம் சரீரம், பிரத்தியார்களுக்கு உபுவதற்காகவே உபகரணம், அதற்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த உடம்பானது. திருண லவ லகு ச ஜீவிதம், ஜீவிதமானது அதாவது உயிர் வாழ்வது என்பதானது, திருண லவ லகு ஒரு புல்லை போன்று சிறு துளி, மிகவும் லைட் வெயிட்டட். அபத்ரபேனா லஜ்ஜா,
ரஜ்ஜா வெட்கம் போக்கடிக்கப்பட்ட ஒரு வெட்டு அபத்திரப்பு இல்ல போக்கடிக்கப்பட்ட ஒரு போக்கடிக்கப்பட்ட இல்ல. அதாவது இந்த இடத்துல என்னன்னா, அந்த அபத்ரபாங்கிற வேர்டு வந்து பல இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது ரெண்டு வெட்கத்துக்கும் உண்டு, வெட்கம் இல்லாத தன்மைக்கும் அந்த இதே வேர்டை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து அபகதா த்ரபா அபத்ரபா, வெட்கம் நீங்கியவர்கள், ஓகேயா, அல்லது மற்றவர்கள் இதராக இதரே அபஹசேயுஹு இதி த்ரபா வெட்கம். மற்றவள்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாளோ அப்படிங்கிற ஒரு வெட்கம் இருக்கே, அதுக்கு வந்து அபத்ரபான்னு பேர். இப்ப இந்த இதுல இந்த சென்ஸ்ல இந்த நீங்க யூஸ் இடத்துல பண்ணிருக்க. அபத்ர, ஆமா, அந்த இடத்துல அந்த சென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காரு, லஜ்ஜாங்கிற சென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நான் நான் வெட்கம் அடைகிறேன் அப்படின்னு அதை வந்து இதுவா இருக்கு, வேர்பா யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ துவத் பிரதிபத்திபிகி உபாயனீ கர்த்தும் ஏவம் ஆகதாய ஏவம் ஆகதாயாக தே அபத்ரபே. ஸோ ஏவம் ஆகதாயாக தே துவத் பிரதிபத்திபிகி உபாயனீ கர்த்தும் அபத்ரபே. இவ்வாறு வந்திருக்கக்கூடிய ஏவம் ஆகதாயாக, இவ்வாறு வந்திருக்கக்கூடிய தே உன்னுடைய உனக்கு பக்கத்தில், துவத் பிரதிபத்திபிகி உன்னை குறித்து இருக்கக்கூடிய பக்தி, அதாவது பரோபகாரம், பரோபகாரத்துக்கு உபகரணமாக இந்த சரீரம் இருக்கு, இந்த லகுவத்து, இது ஜீவிதம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட உபாயினி கர்த்தும், உனக்கு ஒரு உபகாரமா நான் வந்து உனக்கு கொடுப்பதற்கு நான் வெட்கம் அடைகிறேன். சி, நீ வந்து எனக்கு இவ்வளோ இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்க காதம்பரி, நான் வந்து என்னுடைய சரீரம் பரோபகார உபகரணம், இது வந்து மற்றவர்களுக்காக ஒரு சாதனமா இருக்கட்டும், என்னுடைய ஜீவிதமானது திரிணவது லகு, அது ரொம்பவும் ஒரு புல்லை விட இன்னும் ஒரு குறைச்சலான ஒரு அல்பமான விஷயம் இந்த ஜீவிதம், இப்படின்னெல்லாம் என்னை வந்து ஒரு உபகாரமாக ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி நான் உனக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு நான் வெட்கப்படுறேன் அப்படிங்கிறான். இன்னொரு அஞ்சு லைன் இருக்குமா பரவாயில்லையா? படிச்சுடலாம். வயம் ஏதே சரீரம் இதம் ஏதத் ஜீவிதம் ஏதானி இந்திரியாணி ஏதேஷாம் அந்யதர அந்யதரத்து ஆரோபய. ஆரோபய பரிக்ரஹேண கரியசி கரியஸ்துவம், கரியஸ்துவம் கரியசி ஆரோபய. அதாவது இதோ நான் கரோசி. இருக்கேன், ஏதே வயம், நான் இங்கே இருக்கேன், இதம் சரீரம், இதோ என்னுடைய சரீரம், ஏதத்து ஜீவிதம் என்னுடைய உசுறு, ஏதானி இந்திரியாணி என்னுடைய இந்திரியங்கள், ஏதேஷாம் இவைகளுக்கு, ஏதேஷாம் பரிக்ரஹேண இவைகளை ஏற்றுக்கொள்வதினால், அந்யதரது கரியஸ்துவம் ஆரோபய, உலகத்தை தாண்டின ஒரு மேன்மையை இதற்கு கொடு, அப்படி இது போடா கன்ஃபர்ஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கன்ஃபெஸ் பண்றான். பண்ணுறான். இதி ஓகே அத இதி அத ஏவம் வாஜினஹ அஸ்ய வச்சனம் ஆக்ஷிப்ய மதலேகா சஸ்மிதம் அவாதீத் குமார பவது அதியந்திரணையா இத்யதே கலு சகி காதம்பரி அடே அச்சா, ஒட்டி அவன் வந்து ஆக்ஷிப்பியங்கிறச்சி நிராகிருத்திய, இந்த மாதிரி ஏவம் வாதினஹா அஸ்ய வச்சனம் ஆக்ஷிப்ய, இவ்வாறு கூறுகின்ற சந்திராபீடனுடைய வார்த்தையை நிராகரணம் செய்துவிட்டு மதலேகா சஸ்மிதம் புஞ்சிரிப்புடன் அவாதீத்து கூறினாள். குமார, கூறினாள் குமார பவது அதி யந்திரணையா இத்யதே கலு சகி காதம்பரி போரும் போரும் அதி யந்திரணையா அதி அதாவது யந்திரணம்ங்கிறச்சி அதி பிரசம்சா, ரொம்ப நீ புகழ்வதனால நீ அவளுக்கு வந்து இன்னும் கஷ்டத்தை தான் கொடுக்கிறாய். அவ கஷ்டப்படுறா காதம்பரி, நீ ரொம்ப புகழறதுனால. கிமர்த்தம் சே ஏவம் உச்சத்தே எந்த காரணத்திற்காக நீ இவ்வாறு கூறுகின்றாய் சர்வம் இதம் அந்தராணி அப்பி அந்தரேணாபி வச்சனம் வச்சனம், வச்சனம் அந்தரேண அபி வச்சனே மந்திரேணா அப்பி அனயா பரிகிரகீதம் இவ்வாறு சர்வம் இதம் வச்சனம் அனயா சர்வம் இதம் இல்ல, வச்சனம் அனையா அந்தரேணா அப்பி பரிகிரகீதம்ங்கிறத கடைசியா போட்டுக்கோங்கோ. சர்வம் இதம் வச்சனம் அந்தரேணாபி,
இந்த இல்ல எல்லா வார்த்தைகள் இல்லாமலேயே அனையா இல்லாமலேயே அவள் பரிகிரகீதம். உன்னிடம், ஆமா, அவள் உன் மீது காதல் கொண்டவளாக இருக்கிறாள், ஆமா, இவளால் நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டாய். பார்த்து விட்டாள். கிம் புனக அமுனா அமுனா உபசார ஃபல்குணா. உபசார ஃபல்குணா சந்தேக தோலாம் ஆரோப்பியதே. கிம் புனக என்ன திருப்பி மறுபடியும் அமுனா இந்த வார்த்தைகளினால் இந்த உபசார பல்குன உபசார பல்குணா வச்சசா, உபசார பல்குணா ஒரு பாஹ்ய விவகாரம், உபசாரம்ங்கிறது வெளியில காண்பிக்கக்கூடிய அந்த மதுர ஆலாபம், பேச்சு கிச்சு, இதெல்லாம் வந்து ஆமா ஆமா அவுட்வர்ட் ஷோ ஆஃப் சம்திங் விச் இஸ் பல்குனா, ரொம்ப வியர்த்தம்னு அர்த்தம். ரொம்ப ஒரு ஒரு வேஸ்ட், வீணாக இருக்கக்கூடிய பாஹ்ய உபசாரங்களினால் இப்ப என்ன ஆக போறது? இந்த வார்த்தைகளினால் சந்தேகதோலாம் ஆரோப்பியதே. சந்தேகம், அவளுக்கு வந்து சம்சயம் ஏற்படும்படியாக நீ ஏன் இப்படி பண்ற? பண்ற நீ இந்த பேசாத, விதமா பேசினதுனாலே அவளுக்கு சந்தேகம் வரப்போகுது. ஆமா, இவ்வளவு எக்கச்சக்கமா பேசாதங்கிறான் இப்ப அப்படின்னு மதுலேகா சொல்லி